ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரா டிசைன்ஸ். எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, பர்த்டே யாருக்காச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு விசஸ் பண்ண ப்ரோ, எனக்கு விசஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்களும் ஒரு எடிட்டராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் மேக் பண்ணுற ஸ்டைலில் மேக் பண்ணுங்கள். புட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைல் வருதோ நீங்கள் அந்த ஸ்டைலில் மேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்காகனா பர்த்டே போஸ்ட் தான் ப்ரோ பார்க்க போகிறோம். ஒரு சிங்கிள் ஃபோட்டோ வச்சு ஹாப்பி பர்த்டே நம்ம ஓன் கிரியேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் ப்ரோ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நம்ம ஒரு ப்ளக்ஸ் ஐக்கான எடுத்துக்கிட்டு ஒரு எடிட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நார்மல் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. சிம்பிள் மெத்தடாக ஒரு ஒயிட் பேக்ரவுண்டு நான் டிரான்ஸ்பரண்ட்டில் வந்துடுச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிறேன். நம்ம அதே மாதிரி டூல்ஸு கிராப், உங்களுக்கு இன்ஸ்டா போஸ்ட்னால் போஸ்ட் வச்சுக்கோங்க. ஆனால் இன்ஸ்டா போஸ்ட்டு நான் இன்ஸ்டா ஒரு போஸ்ட் சைஸ் எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. போஸ்ட் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காகவும் க்ரியேட்டிவாகவும் இருக்கும். ஓகே ப்ரோ, நம்ம நெக்ஸ்ட் என்ன எப்பயும் போல் தான் ஆர்ட் ஃபோட்டோ. நம்ம ஆல்ரெடி போக ப்ரோ, நாலே நாள் தான், ஒரே ஒரு பேக்ரவுண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறேன். நேராக பேக்ரவுண்டுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, நார்மல் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்காச்சு. ஜூமை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்பரண்ட் ஃபுல்லாக ஆகிக்கிட்டுங்க. ஓகே ப்ரோ, பேக்ரவுண்டை வச்சாச்சு. எப்பயும் போல் நம்ம லைட்டாக ஒரு அதை பேக்ரவுண்டை தொட்டு எஃபெக்ட்ஸ் ப்ளர் ஐக்கான் லைட்டாக போட்டுக்கும்போது ரொம்ப வேணாம், நார்மலாக இல்லை கொசைன் ப்ளர் பண்ணால் கொசைன் ப்ளர் போட்டுக்கோங்க. ஷேடோ குறைச்சிட்டு அதுங்களை மட்டும் நார்மலாக உங்களுக்கு உங்கள் சாய்ஸ் ப்ரோ. ப்ளர் பண்ணால் ப்ளர் போட்டுக்கோங்க, நான் கொசைன் ப்ளர் போட்டுக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு ப்ரோ. அதே மாதிரி ஆட் போட்டால் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. ப்ரோ ஃபோட்டோ அச்சிட்டியாக வர்றதுக்கு நான் கண்டிப்பாக இதுதான் ப்ரோ யூஸ் பண்ணுவேன். நான் ஃபோட்டோஷாப்பில் தான் ப்ரோ குவாலிட்டி கொண்டாடுவேன். அதனால் நான் உங்களுக்கு எப்படி இதை கொஞ்சம் குவாலிட்டியாக வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளைன் தான் சொல்லுவேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரே ஒரு சிங்கிள் ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு என்ன போடுறது, டெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாகவே எடுத்துடலாம் ப்ரோ. ஓகே அது ப்ரோ, இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபான்ட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதை எப்படின்னு சொல்கிறேன், இந்த ஃபைல்லே வரும் உங்களுக்கு. நீங்கள் இது இது ஃப்ரீ தான் ப்ரோ, எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இது ஃப்ரீ தான். ஃப்ளிப்கார்ட் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு தேவையில்லை. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஸ்பேஸ் விடாமல் இருக்கிறேன். ஓகே ப்ரோ, ஹாப்பி பர்த்டே வச்சு கரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஸ்பேசிங் வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. நான் எல்லோ கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லோ கலர் வச்சாச்சு. லைட்டாக நம்ம எப்பயும் போல் ஃபோட்டோஷாப் பண்ணி லைட்டாக ஷேடோ கொடுத்துக்கலாம். ஓகே, டார்க்காகவே கொடுத்துக்கலாம் ப்ரோ பொசிஷன். ஜீரோ வெற்றிக்கல்ல அட்ஜஸ்ட்மெண்ட். வேறு கலர் பிளாக் எல்லாம் வச்சாச்சு. வேறு எதுவும் பண்ணணுமா, வேறு எதுவும் பண்ணப்போ மூவ் டவுனு அவனை தான் ப்ரோ பேக்ரவுண்ட் பண்ணி கொடுக்குங்க. உங்கள் சாய்ஸ் ப்ரோ, நான் வச்சுட்டு பார்க்குறேன் நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கா, ஏன்னா என்ன நான் வந்து எப்பயுமே கிராசிங்லாம் இருப்பேன். எனக்கு கிராசிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிராசிங்கில் வச்சு நான் பெருசாக அழித்து விட்டுருவேன். எப்படி வச்சுக்குவேன் நான், அது நம்மளோட ஸ்டைலில் பொறுத்து ப்ரோ. நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோ. அடுத்து நம்ம இந்த கண்ணாடி சீரெல்லாம் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஃபான்ட்டு தான் மாற்றணும் இல்லையா, ஃபான்ட்டு ப்ரோ. ஃபான்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள்,
நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 28 ப்ளஸ் லேடர்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதில் எப்படி வருது நம்ம இப்போ மோஸ்ட் ஸ்பேசிங்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். கேரக்டர் ஓகே, லயன் ஓகே, சென்டராக வச்சுக்கலாம். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகுதோ, கம்ஃபர்டபுளாக, அதாவது உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு லுக் இருக்கணும் அப்புறம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, பேக்ரவுண்டு கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும், கொஞ்சம் பெருசாக போய் வச்சுருக்கேன் ப்ரோ. இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ இந்த கண்ணாடி செல்ல வந்து 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போட்டோ தானே எடுத்துருக்கோம், போஸ்ட்டு போடுறது தானே, அப்படியே ஃபுல்லாக எடுத்துவிட்ருங்க. எடுத்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு பிளண்டு மூடு, ஸ்க்ரீன் ஆடு, இந்த ரெண்டில் இது வேணால் வச்சுக்கலாம் ப்ரோ, உங்கள் சாய்ஸ் தான். லைட்டாக பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா பட்டும் படாமல் மாட்டிக்கு இருக்கட்டும். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஐடியாவில் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், அது வச்சா நல்லாயிருக்குமான்னு தெரில, பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. வீடியோ ரொம்ப நாள் இருக்கிறது ப்ரோ, ஷார்ட்டாக தான் முடியும். ஸ்மோக் எடுத்து இந்த அளவு வச்சு கீழே வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இப்போ மூலம் ப்ளெண்டுக்கு போய்க்கலாம். ஸ்க்ரீன் செட் ஆகல, ஆடு கொஞ்சம் ஓகே, பட் ஸ்க்ரீனே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அவங்க பேர் எழுதிக்கணும்னா எழுதிக்கலாம். நான் சாண்டின் முடிக்கிறேன், சாண்டி ஓகே. இது கலர் உங்கள் சாய்ஸ் ப்ரோ, என்ன கலர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. இதில் டெக்ஸ்டர் வைக்கிறீங்க, அது இந்த இதுக்குள்ளே போயிட்டு ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்து வைக்கலாம் ப்ரோ. கலர் மாறுது, இதில் தான் ப்ரோ நான் டெக்ஸ்டர் நான் ஃபோட்டோஷாப்பில் வைக்கிறனால உங்களுக்கு தெரியாது அது எப்படின்னு. நான் சரி, இந்த இதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம் தானே ப்ரோ, நான் எப்படின்னு வச்சு காட்டுறேன். ஷேடோ, ஒப்பாசிட்டி, பிளர்னஸ், லைட்டாக, பொசிஷன் 0 ஓகே. டூப்ளிகேட் ஒன்று போட்டுக்கிறேன் ப்ரோ. கலர் ஒயிட், இந்த லேயர் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் ப்ரோ. லைட்டாக ரொம்ப கையெல்லாம் பூசுது. நான் கரெக்டாக எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியல ப்ரோ, நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக டபுள் ஸ்டோக்கு அப்படின்னா வைக்கலாம். ஓகே, லைட்டாக ரொம்ப மூவிங் மட்டன் இல்லைன்னா மூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகே ப்ரோ, லைட்டாக மூவ் பண்ணியாச்சு. ப்ளஸ் உங்களுக்கு தர மாதிரி தான் வச்சுருக்கேன் சாண்டின்னு. அப்புறம் நம்ம லென்ஸ் எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம் ப்ரோ. ஆட் ஃபோட்டோ லென்ஸ் எஃபெக்ட்ஸ் அதில் கொடுக்குறேன் ப்ரோ, நான் தனியாக தான் வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணல நான். ஓகே, லென்ஸ் எடுத்தாச்சு. பேக்ட்ராப் பிளண்ட், ஸ்க்ரீன் ஆடு,
ऐड பண்ணியாச்சு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் ப்ரோ HQ கலர் ஓகே லைட் கலர் எடுத்துக்கேன் ப்ரோ 18 வச்சு ஷேடோ லைட்டா கம்மி பண்ணிடுங்க கிளாரிட்டி வராது அதனால தேவையில்லை சேச்சுரேஷன் ப்ரோ அது ஒயிட் கலரில் வரணும்னா இதை கம்மி பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் ஆயிடும் இதை கூட வச்சிங்கன்னா கலர் ஆயிரும் அவ்வளோதான் ப்ரோ ஒயிட் கலர்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வச்சுக்கோங்க நான் நார்மலாகவே வச்சுக்கேன் ஏன்னா கலர் உங்களுக்கு தெரியணும்ல டெம்ப்ளேட் வேறு வைக்கணும் ஜீரோ பிரைட்னஸ் இப்படி வச்சுக்கிட்டு டிக்கை கொடுத்துருங்கோ டிக்கை கொடுத்துட்டு நான் இங்கே ஒன்று வச்சுக்கிறேன் அப்படியே அதை டூப்ளிகேட் போட்டு இங்கே ஒன்று வச்சுக்கிறேன் ப்ரோ ஒவ்வொருதுக்கும் உங்களுக்கு உங்கள் உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோ நான் இதுக்கு கலர் மாற்றோம்னா மாற்றிக்கலாம் அது என்னோடய சாய்ஸ் இதே கலர் கூட நல்லா தான் இருக்குது எஃபெக்ட்ஸ் க்ளோ நச்சோ அட்ஜஸ்ட்மெண்ட் பாக்கி அவ்வளோதான் ப்ரோ சிம்பிள் மெத்தட் எல்லாமே முடிஞ்சு ப்ரோ இதோட லுக்கு நல்லாயிருக்கும் ஒன்று வேணுமா டூப்ளிகேட் போட்டுக்கோங்க டூப்ளிகேட் போட்டு இங்கே வைக்கணும்னா வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு சைடில் இருந்தால் சைடில் வச்சுக்கோங்க இல்லை ப்ரோ எனக்கு பின்னாடி வச்சோம்னா கேப் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி வச்சுக்கலாம் இது பின்னாடி வச்சாலும் நல்லா தான் ப்ரோ இருக்கும் இது பின்னாடி வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதே மாதிரி கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தரமாக வரும் நீங்கள் நினச்சி பார்க்காத அவுட்புட்டே உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோ நான் ஃபுல்லாக வீடியோ போகிறேன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே வரணும் லுக்கே தனி வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணால் எனக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுங்க இன்ஸ்டாவில் இன்ஸ்டா ஐடியே ப்ரோ மென்ஷன் பண்ணுறேன் ப்ரோ நான் சொல்லவும் மறந்துட்டேன் ப்ரோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கிற ப்ரோ அவ்வளோதான் நினைக்கிறேன் முடிஞ்சு கிட்டத்தட்ட டிக்கு அவ்வளோதான் ப்ரோ எல்லாமே டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷ் ஆகிடுச்சு ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் தாட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ டைம் வேறு 13 நிமிஷம் ஆச்சு